குட் மார்னிங் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு யூடியூப்ல ரிவிஷன் வீடியோஸ் போட்டாச்சு. இது வந்து லாஸ்ட் ரிவிஷன் வீடியோ, சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 20 lessons, ஓகேயா? அந்த 15 lesson வந்து மிஸ் ரிவிஷன் பண்ணியிருப்பேன். அதில் ரிவிஷன் 10 lessons பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிவிஷன் வீடியோஸ் போட்டிருப்பாங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் 10 lessons அந்த மந்த்லி டெஸ்ட் போர்ஷன்ஸோட ரிவிஷன் வீடியோ போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் மிஸ் நடத்தினேன் இல்லையா, அந்த 10 lessonsக்கான ரிவிஷன் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் வீடியோவில் 5 lesson வந்து ரிவிஷன் பண்ணியிருப்பேன், ஓகேயா? உங்களுக்கு அதில் வந்துட்டு மிஸ் வந்து ரிவிஷன்ங்கிறதுனால எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம எதுவும் ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் ஏன்னா நமக்கு இது ரிவிஷனுக்கு டைம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால கிளாஸில் நம்ம ஸ்டோரி இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறேன், ஓகேயா? ரிவிஷன் வீடியோஸில் ஒன்லி ரிவிஷன் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 lessons வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம். ரொம்ப 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 ஈஸியான லெசன், ஓகேயா? ஃபர்ஸ்ட்டு கோட் லாங்குவேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கோட் லாங்குவேஜ் அப்படின்னா என்னது? நம்ம ஆல்பபெட்ஸில் 26 letters இருக்குன்னு நமக்கு தெரியும். ஏக்கு 1, பிக்கு 2, அப்படி ஒவ்வொரு லெட்டருக்குமே ஒரு நம்பர் ஏலேருந்து இசட் வரைக்கும் கொடுத்துருவாங்க. 1 to 26 இது இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இந்த பாக்ஸை நீங்கள் பார்த்து ஒவ்வொரு இந்த நம்பருக்கு நேராக என்ன லெட்டர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே பாருங்களேன், ரைட் த கோட் வேர்ட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் கொடுத்துருவாங்க. நம்பர் க்ளூஸ் ஆர் கிவன், நம்பர் க்ளூஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, 19, 23, 5, 5, 20, 13, 5, 1, 20 இருக்கு. நான் இந்த ஒரு மாடல் ஃபர்ஸ்ட் 2 இது, இதில் 2 இது சொல்கிறேன், இதில் 2 இது சொல்கிறேன், ஓகே? ரிமைனிங் எல்லாமே அதே மாதிரி தான். இது ரொம்ப 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 ஈஸியான ஒரு எக்ஸசைஸ், ஓகே? நீங்கள் அசால்ட்டாக இதில் ஃபுல் மார்க்ஸ் நீங்கள் எடுக்கலாம். இதில் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வரும் கண்ணா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்ல இதை படிச்சுக்கோங்க, புரியுதுங்களா? ஸோ மேக்ஸிமம் 10 marks கிட்ட இந்த எக்ஸசைஸ்ல இருந்து மட்டுமே வரும். நம்ம இப்பயே சொல்லிடுறேன், ரொம்ப 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 ஈஸியான ஒரு எக்ஸசைஸ், ஓகேயா? இங்க பாருங்க, நம்பர் க்ளோஸ் ஆர் கிவன், ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு இங்க பாருங்க, 19 நேரா என்ன, 19 நேரா பாருங்க, 19 நேரம் என்ன லெட்டர் இருக்கு, இங்க நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க அந்த நம்பர்ஸ் வச்சுதான் என்ன லெட்டர்ஸ் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். 19 நேரம் என்ன இருக்கு, எஸ் எடுத்து எழுதிக்கோ. 23 நேரம் என்ன இருக்கு, டபிள்யூ எடுத்து எழுது. அடுத்த 5, 5 அப்போ 2 5 இருக்கு, அப்போ ஒரே லெட்டர் தான் 2 தடவை எழுதணும். 5 நேரம் என்ன இருக்கு, இ இருக்கு, அப்போ இஇ, ஓகேயா? 20 நேரம் என்ன இருக்கு, 20 நேரம் டீ இருக்கு, அப்போ ஸ்வீட், அப்போ ஸ்வீட்ங்கிற வேர்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது 13 வந்து என்னது, 13 பாருங்க, சர்ச் பண்ணுங்க, 13 நேரம் எம், எம் எழுதிரு. அடுத்த 5 நமக்கு தெரியும் இ, 1 ஏ இல்லையா, ஏக்கு ஏலேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுதப்பா, 1 அதுதான். அப்புறம் லாஸ்ட் லெட்டர் இசட் ஒர்க் என்னது, 26, ஓகேயா? இப்போ 20 பார்த்தேன் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 என்னது, டீ வருது. அப்போது நமக்கு கிடைச்சிருக்க வேர்ட் என்னது, ஸ்வீட் மீட். அப்போது இந்த நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க, இந்த பாக்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நம்பருக்கு நேராக என்ன லெட்டர் இருக்கு அப்படின்னு கரெக்டாக அந்த இடத்துல கை வச்சுக்கோ. இப்போ எம் 13 13 நேரம் எம் இருக்கா, கரெக்டாக எடுத்து எழுதுறோமா அப்படின்னு செக் பண்ணிக்கோ. நீ நம்பரை பார்ப்ப, ஆனால் லெட்டரை பக்கத்தில் உள்ளதோ முன்னாடி உள்ளதோ எடுத்து எழுதிடுவேன். ஸோ அதில் கவனமாயிரு, சரியா? ஸோ இது மாதிரி தான் நீங்கள் எழுதணும். அடுத்தது பாருங்க, வி யூஸ் பால்ஸ் இன் த ஃபாலோயிங் கேம்ஸ், ஃபைண்ட் அவுட் த நேம்ஸ் அண்ட் ரைட் தெம். இங்கே வந்து லெட்டர்ஸ் கண்டுபிடிச்சு நீங்கள் எழுதணும், ஒரு வேர்டு கிடைக்கும். ஆனால் அது கிடைக்கக்கூடிய வேர்டு என்ன இருக்கணும், என்ன இருக்கும்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக, கேம்ஸ் ரிலேட்டடாக நமக்கு நேம் கிடைக்கும். இங்கே பாருங்க, இப்போ 7, 15, 12, 6 ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னது, 4 letters நமக்கு கிடைக்க போகுது. 7 நேரம் என்ன இருக்கு, 7 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, 7 நேரம் ஜி, ஜி. 15 எங்க இருக்கு, இங்க இருக்கு, 15 நேரம் என்ன இருக்கு, ஓ, அப்போ 15 நேரம் ஓ. அடுத்து 12 எங்க இருக்கு, இங்க இருக்கு, 12 நேரம் எல், அப்போ எல் போடணும். 6 எங்க இருக்கு, இங்க இருக்கு, 6 நேரம் எஃப், அப்போ எஃப்க்கு என்ன வரும், 6 எஃப் வரும். அப்போ எல்லாத்தையும் சேர்த்து ரீட் பண்ணுங்க. கோல்ஃப் உங்களுக்கு தெரியும், கோல்ஃபுங்கிறது இது எல்லாமே என்னது, கேம்ஸ். அப்போ ஒவ்வொரு சம நம்பருக்கு நேரம் என்ன லெட்டர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை எடுத்து எழுதணும். எடுத்து எழுதல கரெக்டா எழுதணும். கோல்ஃப், ஹாக்கி, ஃபுட்பால், பேட்மிண்டன், பாஸ்கெட் பால், டேபிள் டென்னிஸ், வாலிபால், பில்லியர்ட், கிரிக்கெட், டென்னிஸ், இதெல்லாம் வந்து என்னது, கேம்ஸ். இப்போ ஹாக்கியில கூட நமக்கு என்னது, ஒலிம்பிக்ல வின் பண்ணாங்க இல்லையா, பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணாங்க. அதே மாதிரி பேட்மிண்டன்ல சிந்து வந்து என்ன வின் பண்ணாங்க, பிரான்ஸ் வின் பண்ணாங்க. மிஸ் நான் ஒலிம்பிக் கேம்ஸோட நியூஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜாம், கேக், கேண்டி, டாஃபி, புட்டிங், அப்புறம் வந்து ஸ்வீட் மீட், இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இதுல மிஸ் நான் சொல்லிடுறேன், நான் இப்பவே சொல்லிடுறேன், இதுல இருந்து நீங்க நிறைய மார்க்ஸ் எதிர்பார்க்கலாம். மேக்சிமம் 10 marks வரைக்கும் நீங்க இதுல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், புரியுதுங்களா?
நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெசன் பாத்தீங்க அப்படின்னா ரோமன் டிஜிட்ஸ் லெசன் நம்பர் 21 ரோமன் டிஜிட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன் உங்களுக்கு ஒமிட்டட், இந்த பி கிடையாது, இந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் இது கிடையாது, இந்த இது கிடையாது, இந்த இது கிடையாது, இதுவும் கிடையாது. ஓகே, இந்த பாக்ஸ் கிடையாது, இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல ஏழு என்ன சொல்லிருக்காங்க, ரோமன் டிஜிட்ஸ் சொல்லுவாங்க. ஒன்னா ஒன்னு, இந்த ரோமன் டிஜிட்ஸ கொடுத்தா அதுக்கு நம்பர்ஸ் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸி தானே இதெல்லாம், கொஸ்டின் பேப்பர்ல நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இது இது எல்லாமே மிஸ் கேட்டிருக்கேன். அப்போ இங்க பாருங்க, ஒன் டூ லைன்ஸ் இருந்துச்சுன்னா டூ, த்ரீ லைன்ஸ் இருந்துச்சுன்னா த்ரீ. இங்க ஃபோர்க்கு எப்படி போட்டிருக்காங்க, ஒன் போட்டு என்னது வி போட்டிருக்காங்க, அப்ப அது என்னது ஃபோர். ஃபைவ்க்கு வெறும் அந்த வி மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னது ஃபைவ். இது வி போட்டு பக்கத்துல இந்த சைடு இருந்துச்சுன்னா அது சிக்ஸ். இங்க வி போட்டு இங்க பாருங்க, வி போட்டு முன்னாடி, வீக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அது ஃபோர். இது வீ போட்டு பின்னாடி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது சிக்ஸ். புரியுதா, கன்ஃபியூஸ் ஆயிக்க கூடாது. அதே மாதிரி அடுத்து வீ போட்டு ரெண்டு லைன் இருந்துச்சுன்னா அது என்னது செவன், மூணு லைன் இருந்துச்சுன்னா எயிட்டு. இப்போ எக்ஸ் போட்டு முன்னாடி இருந்துச்சு, முன்னாடி ஒரு கோடு இருந்துச்சுன்னா அது வந்து என்னது நைன். இதே வெறும் எக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது என்னது டென். திரும்ப சொல்றேன், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். புரியுதுங்களா, இது ரோமன் டிஜிட்ஸ் கேட்பாங்க. ரோமன் டிஜிட்ஸ் கொடுத்துட்டு ரைட் த நம்பர் ஃபார் த பர்டிகுலர் ரோமன் டிஜிட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேயா, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இது இந்த போர்ஷன் உங்களுக்கு கிடையாது, ஒமிட்டட். இங்க மிஸ் என்ன நடத்திருக்கேனோ அது மட்டும் தான் கண்ணா. ஓகேயா, ரைட் த நம்பர்ஸ் ஒன் டு டென் இன் தமிழ் அண்ட் ஹிந்தி. தமிழ்லயும் எழுதணும், ஹிந்திலயும் எழுதணும். ஓகேயா, ஃபர்ஸ்ட் பாரு என்ன இருக்கு, தமிழ்ல எழுத சொல்லியிருக்காங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து. இதெல்லாம் நீ எந்த என்னது யூகேஜிலேயே படிச்சிருப்ப இல்லையா, சோ அப்போ ஈஸியா எழுதிடலாம். ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து. இப்ப இந்த காலம்ல வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னா ஹிந்தியில எழுதணும். புரியுதா, ஏக் தோ தீன் சார் பாஞ்ச் சா சாத் ஆத் நௌ தஸ். புரியுதா, ஹிந்தியில் எழுதல, கேர்ஃபுல்லா லெட்டர்ஸ் வந்து கரெக்டா எழுதணும். புரியுதா, ரைட் ஒன் டு டென் இன் தமிழ் அண்ட் ஹிந்தி ரெண்டுமே கேட்பாங்க, கரெக்டா எழுதணும். இங்க மூணு சுழி இன்னு போடணும், இங்க நான்குக்கு ரெண்டு சுழி இன் வரணும், ஒன்பது ஓ கரெக்டா போடுங்க. சரிங்களா, இது ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 28 அதே மாதிரி இதுல லாஸ்ட் லெட்டர் கொடுத்துருவாங்க வேர்ட் பேர்ஸ்ல. ஓகேயா, சோ இது பாருங்க பிளம்ப், பிளம்ப் என்னது ரொம்ப ஃபேட்டா இருக்கிறது, குண்டா இருக்கிறது. அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்னது ஸ்லிம். இன்னா தெரியும் நமக்கு அவுட், ஓல ஆரம்பிக்குது அவுட். ஹெவி அப்படின்னா என்னது ரொம்ப வெயிட்டா இருக்கிறது. அப்ப அதுக்கு ஆப்போசிட் லைட், ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கிறது. ஃபார், ஃபார்னா என்னது ரொம்ப தூரத்துல இருக்கிறது இல்லையா. இப்போ நியர், நியர்னா ரொம்ப பக்கத்துல இருக்கிறது. ஸ்பெல்லிங் நல்லா படிச்சுக்கோங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்டார்டிங் லெட்டர் எண்டிங் லெட்டர் கொடுத்துருவாங்க, இன் பிட்வீன் மிடில் லெட்டர் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேயா, ஹார்ட், ஹார்டுனா சாஃப்ட், ஹார்ட்னா என்னது சாஃப்ட். கோர்ஸ், கோர்ஸ்னா என்னது ஃபைன், கோர்ஸ்னா ஃபைன். ஹைட், ஹைடுனா சீக். ஓகேயா, ஹைடுனா சீக். லாஸ்ட், லாஸ்ட் ஹைட் அண்ட் சீக்னா என்னது, நீங்க கேம் விளையாடுவீங்களா கண்ணாம்பூச்சி, அதுதான் கோர்ஸ். அப்படின்னா என்னன்னா அப்படியே அந்த இது கல்லு பாத்தீங்கன்னா அப்படியே முரமுறன்னு இருக்கும், கரடு முரடா இருக்கும். இப்ப நீங்க சாண்டு கையில எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நிறு நிறு நிறுன்னு இருக்கு இல்லையா, அதுதான் கோர்ஸ். அதுக்கு ஆப்போசிட் ரொம்ப அப்படியே சாஃப்டா ஃபைனா அப்படியே நல்ல கிரைண்ட் ஆயிருக்கும், நல்ல அப்படியே சாஃப்டா அப்படியே. அந்த பீச் சாண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க அப்படியே வந்து என்னது நிறு நிறுன்னு இருக்காது, ரொம்ப அப்படியே சாஃப்டா இருக்கும் அந்த மணல். அப்ப அது வந்து ஃபைன். ஓகேயா, நெக்ஸ்ட் ஹைட் அண்ட் சீக் கண்ணாம்பூச்சி. ஓகே, கண்ணாம்பூச்சி விளையாடுவோம் இல்லையா, அது லாஸ்ட்னா காணா போனது. அது இப்போ நீங்க பென்சில் காணா போயிடுச்சு தேடிட்டே இருக்கீங்க, ரெண்டு நாள் கிடைச்சி ரெண்டு நாள் கழிச்சு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, ஐ ஃபவுண்ட் த பென்சில் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. அப்போ ஃபவுண்ட். நெக்ஸ்ட் பர்த்னா என்னது,
நியூபோர்ன் பேபி, இதே டெத்னா இறந்து போறாங்க இல்லையா, பர்த் அண்ட் டெத். டீப்னா ரொம்ப ஆழமா இருக்கிறது, ஓகேயா, ஆழமா இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் என்னது, ஆழமே இல்லாம இருக்கிறது, ஆழம் கம்மியா இருக்கிறது, ஷாலோ. இது மட்டும் நீங்க ஸ்பெல்லிங் கொஞ்சம் பெருசா வரும் படிச்சுக்கோங்க, ஓகேயா. ரஃப், ரஃப்னா என்னது, ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃபான பாக்குறதுக்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப ரஃபா இருப்பாங்க போலயே இந்த மிஸ் பாக்குறதுக்கே பயமா இருக்கே அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. அது அதுக்கு ஆப்போசிட் ஸ்மூத், இந்த மிஸ் வந்து ரொம்ப அமைதியா இருக்காங்க, அடிக்க மாட்டாங்க போல, திட்ட மாட்டாங்க போல நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் என்னது ஸ்மூத், ரஃப் அண்ட் ஸ்மூத். லைட், லைட்னா நமக்கு தெரியும் என்னது, வெளிச்சம். அதுக்கு ஆப்போசிட் என்னது, இருட்டு, லைட் அண்ட் டார்க். நெக்ஸ்ட் ப்ராஃபிட், ப்ராஃபிட்னா என்ன சொல்லிருக்கேன் நானு, ப்ராஃபிட்னா லாபம். இப்ப நீங்க கடைக்கு போறீங்க, காய்கறி வாங்குறீங்க, அம்மா வாங்கிட்டு வர சொல்றாங்க, 10 ரூபா கொடுக்கறாங்க, அதுல மீதி 2 ரூபா கொடுக்கறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அம்மா நான் இந்த 2 ரூபா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா. அப்போ நீங்க கடைக்கு போறீங்க, அது அம்மா ஒரு வேலை சொல்லிருக்காங்க, ஆனா அதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது, 2 ரூபா காசு கிடைக்குது இல்லையா, அது ப்ராஃபிட். இதே நீங்க வந்து 10 ரூபாய்க்கு போய் வாங்கிட்டு போயிட்டு மீதி 2 ரூபா கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்து அம்மா வாங்கிடுறாங்க, உனக்கு அதெல்லாம் கிடையாது, உனக்கு இது காசு அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா. அப்ப அது வந்து என்னது, லாஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், புரியுதுங்களா. நெக்ஸ்ட் லாஸ்னா நஷ்டம். லவ், லவ்னா நமக்கு தெரியும் அன்பு, அதுக்கு ஆப்போசிட் என்னது, வெறுக்கிறது, ஹேட், லவ் அண்ட் ஹேட். வார் அப்படின்னா என்னது, சண்டை போடுறது இல்லையா, வார்னா என்னது, ஃபீல்ட், ஒரு ஒரு டீம், ஆப்போனன்ட் டீம். இப்போ வார்லாம் நம்ம பார்த்தோம்னா சண்டை நடக்குது, சண்டை இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர், போரில் வந்து என்னது ஃபைட் பண்ணுவாங்க இல்லையா, இந்த கத்தி சண்டை, வால் சண்டை எல்லாமே அடிச்சுப்பாங்க, நிறைய லைஃப் வந்து என்னது லாஸ் ஆகும், அதாவது நிறைய பேர் இறந்து போவாங்க அந்த வார் ஃபீல்டில் அந்த இடத்துல. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னது, பீஸ், பீஸ்னா என்னது, அமைதி, சண்டை போடாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக போயிடலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் என்னது பீஸ், ஓகேயா. நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ்வேர்டு பசில்மா, கிராஸ்வேர்டு பசில் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 ஈஸி இது, ஓகேயா. சோ கிராஸ்வேர்டு பசில்ல இது ஒரு ரிடில்ஸ் மாதிரி தான் இருக்கும், க்ளூ கொடுத்துருப்பாங்க, நீ கண்டுபிடிக்கணும், மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஓகேயா. வேர் வைல்ட் அனிமல்ஸ் ஆர் கெப்ட் ஃபார் ஷோ, வைல்ட் அனிமல்ஸ்னாவே என்னமா, வீட்டில் நம்ம வச்சு வளர்க்க முடியாது இல்லையா, டொமஸ்டிக் அனிமல்ஸை மட்டும்தான் நம்ம வீட்டில் வச்சு வளர்ப்போம். இப்போ காட்டில் வாழக்கூடிய மிருகங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வைல்ட் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லயன், டைகர், எலிஃபென்ட், ஹார்ஸ். அப்போ அதெல்லாம் எங்கே வச்சு வச்சிருப்பாங்க, வைல்ட் அனிமல்ஸ்லாம் எங்கே இருக்கும், ஜூ, இஸ் இட், ஓ ஜூ, ஓகேயா. நல்ல ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கிறது படிச்சுடு, என்னடா பெருசு பெருசாக இருக்கேன்னு நீ நினைக்காத, ரொம்ப ஈஸி தான் இது, சரியா. ஆனால் கவனமாக படிச்சுன்னா ஈஸியாயிரும், ஓகேயா. வைல்ட் அனிமல்ஸ் எங்க இருக்கும், ஜூல இருக்கும். வேற ஆர்டிஸ்ட் ஒர்க், ஆர்டிஸ்ட் எல்லாம் எங்க ஒர்க் பண்ணுவாங்க, ஆர்டிஸ்ட் நான் சொல்லியிருக்கேன், சினிமா ஆர்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்டுடியோல ஒர்க் பண்ணுவாங்க, ஸ்டுடியோ, STUDIO, ஸ்டுடியோ. நெக்ஸ்ட் வேர் மென்டல் பேஷன்ஸ் ஆர் கெப்ட், மென்டல் பேஷன்ஸ்னா யாரு, மனநலம் வந்து பாதிக்கப்பட்டவங்க. அப்ப அவங்கெல்லாம் எங்க இருப்பாங்க, அசைலம், எங்க இருப்பாங்க, அசைலம், ஓகேயா. வேர் தீவ்ஸ் ஆர் லாக்டப், தீவ்ஸ்னா யாரு, திருடங்க, திருடங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா எங்க போடுவாங்க, பிடிச்சி ஜெயில போடுவாங்க இல்லையா. இப்போ ஜெயிலுக்கு இன்னொரு நேம் என்ன, பிரிசன், ஓகேயா, ஜெயிலுக்கு இன்னொரு நேம் என்ன, பிரிசன். கிறிஸ்டியன்ஸ் எங்க ப்ரே பண்ணுவாங்க, வேர் கிறிஸ்டியன்ஸ் ப்ரே, கிறிஸ்டியன்ஸ் எங்க ப்ரே பண்ணுவாங்க, சீல தான் ஆரம்பிக்கிறது. அப்ப இங்கேயும் என்னது, சீல ஆரம்பிச்சு ஹெச்ல முடியுது, சர்ச்ல ப்ரே பண்ணுவாங்க. ஹிந்துஸா இருந்தா டெம்பிள் போவாங்க, முஸ்லிம்ஸா இருந்தா மாஸ்க் போவாங்க, கிறிஸ்டியன்ஸா இருந்தா எங்க போவாங்க, சர்ச் போவாங்க, CHURCH, சர்ச், ஓகேயா. நெக்ஸ்ட் வேர் ஃபிஷஸ் ஆர் கெப்ட் ஃபார் ஷோ, ஃபிஷஸ் வந்து இருக்கக்கூடிய இடம் என்னது, ஃபிஷஸ்லாம் வந்து வச்சிருப்பாங்க இல்லையா, கண்காட்சிக்கு வச்சிருப்பாங்க இல்லையா, அது பேர் என்னது, அக்வாரியம். அக்வா அப்படின்னா வாட்டர், நம்ம முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல, அக்வா அப்படின்னா என்னது, வாட்டர். வேர் மாங்ஸ் லிவ், மாங்ஸ் வந்து எங்க இருப்பாங்க, மாங்ஸ்னா யாரு, துறவி, செயின்ட். அப்போ மேலா இருந்தா மாங்ஸ் சொல்லுவோம், ஃபீமேலா இருந்தா என்ன சொல்லுவோம், நன்ஸ் சொல்லுவோம், இல்லைனா சிஸ்டர்ஸ் சொல்லுவோம். அப்போ மாங்ஸ் இருக்கக்கூடிய இடம் என்னது, மொனாஸ்டரி, மோனாஸ்டரி, டெரி. எப்படி படிக்கணும், எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணணும், ஒரு வேர்டு பெருசா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை ரீட் பண்ண கஷ்டமா இருக்கும் போது ஸ்பிளிட் அப் பண்ணிக்கணும், மோ நாஸ்
சிமெட்டரி மொனாஸ்டரி ஓகேயா வேர் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் வைல்ட் அனிமல்ஸும் பேர்ட்ஸும் இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவின்னு ஒரு பறவை இருந்துச்சு அந்த இனமே இப்போ என்ன ஆயிடுச்சு இல்லாமல் போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வைல்ட் அனிமல்ஸு பேர்ட்ஸு இனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிட்டுக்குருவிங்கிற இனமே இப்போ இல்லை அந்த மாதிரி அழியக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய அனிமல்ஸு பேர்ட்ஸு எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா Sanctuary. Okay, yeah. Next, where gymnastic exercise or practiced? Gymnastic ingra word liye answer irukku. Gymnastic na enadhu? Ipa yoga na namasu solirken apdi enadhu slow ah pannuvom apdi na solirken. Idhe vande andha dance aadrathu, andha pipe mele eri rotate pandrathu, odamba nalla apdi valachi dance aadrathu, andha ball mele eri ninnu dance aadrathu, paduthu dance aadrathu apdi odamba apdi flexible ah irukum apdi at the time la nariya poses வந்து பண்ணுவாங்க இப்போ ஜிம்னாஸ்டிக் எக்ஸசைஸ் என்னது ஜிம்னாசியம் அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க இல்லையா அதுக்கு பேர் என்னது ஜிம்னாசியம் NASTIC இதை எடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜிம்னாஸ் வரைக்கும் இருக்கு TIC எடுத்துட்டு IUM போடணும் ஜிம்னாசியம் அதை பிராக்டிஸ் பண்ற இதுக்கு பேர் என்னது ஜிம்னாசியம் வேர் சயின்டிஸ்ட் ஒர்க் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் சயின்டிஸ்ட்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ஒரு ஆஃபீஸ் மாதிரிலாம் இருக்காது அவங்களுடைய பிளேஸே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்க அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க தனியாக இருப்பாங்க வீட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபேமிலியை மீட் பண்ணணுனாவே என்ன பண்ணுவாங்க மந்த்லி ஒன்ஸ் இல்லை டூ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வீட்டுக்கே வருவாங்க ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க சயின்டிஸ்ட் அப்போது சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸ் என்னது லெபாரட்டரி Laboratory. இப்போ சயின்டிஸ்ட் சொல்லும் போது நம்ம யாரும் சொல்லலாம் டாக்டர் APJ அப்துல் கலாம் சார் சொல்லலாம் இல்லையா அவரும் ஒரு சயின்டிஸ்ட் தான் இல்லையா அவரு சயின்டிஸ்டா இருந்தாரு அப்புறம் பிரசிடென்டா மாறினாரு அதுக்கப்புறம் என்னது அதுக்கப்புறம் என்னமா பண்ணாங்க அவரு ஒரு டீச்சர் ஓகே அப்போ சயின்டிஸ்ட்னாவே நம்ம யார் ஞாபகம் வச்சுக்கணும் மிசைல் மேன் யாரு டாக்டர் APJ அப்துல் கலாம் அப்போ சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸ் என்ன என்ன சொல்லலாம் நம்ம லெபாரட்டரி ஓகேயா நெக்ஸ்ட் லாஸ்ட் லெசன் பேஜ் நம்பர் 62 இது நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தேன் இந்த வீடியோவை பார்த்து லெசன் நம்பர் 62 உள்ள வேர்ட்ஸை 2 times எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தேன் ஆனால் யாருமே பண்ணல அடுத்த நாள் திரும்ப நான் இதை கொடுத்தேன் இதை பார்த்து எழுதுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அன்றைக்கி ஹோம்ஒர்க்கே வந்துச்சு ஏம்மா உங்களை நான் பார்த்து எழுதுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து எழுத மாட்டீங்களா அவ்வளோ ஒரு வலப்பல சோம்பேறியா என்ன நீங்கள் 4th standard வந்துட்டீங்க இல்லையா ஸோ லெசன் நம்பர் 62 லெசன் நம்பர் 62 பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி அ பியூட்டிஃபுல் கார்லாண்ட் பாருங்க கார்லாண்ட் என்னது பூ மாலை இல்லையா இங்க ஒவ்வொரு மாலையா கொடுத்துருக்காங்க இல்லையா இங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு கெஸ்ட் நம்ம இன்வைட் பண்றோம் நம்ம ஸ்கூலுக்கே இன்வைட் பண்றோம் அப்படின்னா சில குட் மேனர்ஸ் வேர்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு மிஸ் ஒரு ஸ்டோரியாவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அப்ப பாருங்க கிளென்லினஸ் ஒபீடியன்ஸ் பிளசன்ட் வேர்ட்ஸ் warm welcome greetings punctuality smiling face thanksgiving இப்போ ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்களை என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் கரெக்டா அவங்க கரெக்ட் டைம்க்கு வந்துருவாங்க கெஸ்ட் இப்போ 6:00 6:00 கரெக்டா வந்துருவாங்க பங்க்சுவாலிட்டியா இருப்பாங்க டைம் கீப் அப் பண்ணிட்டே இருப்பாங்க இப்போ நீங்களா கிளாஸுக்கு வரையில 10 minutes லேட்டா வரீங்க இல்லையா ஆனா கரெக்ட் டைமுக்கு வரதுக்கு பேர் தான் இது பங்க்சுவாலிட்டி வந்து ஒபீடியண்டா இருப்பீங்களா இல்ல கத்த விட்டுட்டே இருப்பீங்க மிஸ் அப்புறம் குளிக்காம கூட கிளாஸ்ல வந்து நிறைய பேர் வந்து கிளாஸ் அட்டன் பண்றீங்க அப்ப கிளென்லினஸ் ரொம்ப முக்கியம் வந்தோனே கிரீட் பண்றீங்க இல்லையா குட் மார்னிங் மிஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே மிஸ் விஷ் பண்றீங்க இல்லையா கிரீட்டிங்ஸ் நெக்ஸ்ட் நிறைய பிளசன்ட் வேர்ட் யூஸ் பண்றீங்க மிஸ் சாப்பிட்டீங்களா மிஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே மிஸ் கலர்ஃபுல் டே பிரைட்ஃபுல் டே அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா பிளசன்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்க மிஸ்ஸும் யூஸ் பண்ணுவாங்க நீங்களும் யூஸ் பண்றீங்க எப்பவுமே என்னது ஸ்மைலிங் ஃபேஸோட பிரைட் ஃபேஸோட இருக்கீங்க நீங்க அதுக்கப்புறம் வார்ம் வெல்கம் ஒரு வீட்டுக்கு நம்ம வரோம் அப்படின்னா கெஸ்ட் வராங்க அப்படின்னா நம்ம எப்படி வாங்க உட்காருங்க தண்ணி மொந்து கொடுப்போம் குடிக்கிறதுக்கு வாட்டர் கொடுப்போம் இல்லையா அப்போ வார்ம் வெல்கம் அப்போ கிளாஸ் முடிச்சு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க தேங்க்யூ மிஸ் சைலண்டா போங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்க என்ன பண்றீங்க லெஃப்ட் ஆயிக்கலாமா மிஸ் லெஃப்ட் ஆயிக்கலாமா மிஸ் அப்படின்னு கேட்டுட்டு தேங்க்யூ சொல்லிட்டு தானே போறீங்க அப்ப தேங்க்ஸ் கிவிங் ஓகேயா இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கார்லாண்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த ஃப்ளவர்ஸ்ல வந்துட்டு நீங்க அந்த இந்த வேர்டோட லெட்டர்ஸ் எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு நீங்க கரெக்டாக கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க இல்லை 9 flowers இருக்கு அப்போ 9 letters உள்ள வேர்டு எங்க இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணி அதை எழுதுங்க கிரீட்டிங்ஸ் அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க அடுத்ததுல பாருங்க
அதே மாதிரி 9 ஃப்ளவர்ஸ் உள்ள லெட்டர் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. என்னது ஒபீடியன்ஸ் இல்லையா, ஒபீடியன்ஸ். மீன்ஸ் இதுல வந்து நிறைய 11 லெட்டர்ஸ் காமனா இருக்கு. மீன்ஸ் நான் எதை எங்க எழுதுறது அப்படின்னா, எதை ஏன்னா இங்கேயும் 11 லெட்டர்ஸ், இங்கேயும் 11 லெட்டர்ஸ், இங்கேயும் 11, இங்கேயும் 11. நீ எது வேணா எழுதிக்கலாம். வார்ம் வெல்கம் இங்க கூட எழுதிக்கலாம், கிளினஸ் இங்க கூட எழுதிக்கலாம், ஸ்மைலிங் ஃபேஸ் இங்க கூட எழுதிக்கலாம், பங்க்சுவாலிட்டி இங்க கூட எழுதிக்கலாம். ஆனா கரெக்டா எழுதணும், புரியுதா? சோ எவ்வளவு ஃபிளவர்ஸ் இருக்கு, என்ன அதுக்கு மேட்ச் ஆகிற லெட்டர்ஸ் இங்க எத்தனை இருக்கு அப்படின்னு கரெக்டா எடுத்து எழுதணும். ரொம்ப ஈஸி இல்லையா? சோ உங்களுக்கு ரிவிஷன் யூடியூப்ல நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டேன், எல்லாமே பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிமே எக்ஸாம் தான் இருக்கும், கிளாஸ் இருக்காது இல்லையா? ஸோ இந்த ரிவிஷன் வீடியோஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணும்போது வீடியோ கிளியராக இருக்க மாதிரி ஹை குவாலிட்டியில் டவுன்லோட் பண்ணி படிங்க. ஓகேயா? தேங்க்யூம்மா.